கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் திருநாமங்கள் என்கிற தலைப்பின் கீழே இந்த சோபகிருத் வருஷ மார்கழி மாதத்தில் ஆண்டாளின் திருப்பாவையை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவிப்போம். பாடவல்ல நாச்சியார் என்று பெயர் பெற்ற பூமி தேவி ஆண்டாளாக அவதாரம் பண்ணி எம்பெருமானை பாமாலை பாடி வழிபடுவது மிகவும் சிறந்த மார்க்கம் என்று காண்பித்துக் கொடுத்தாள். பாட்டு பாட வேண்டும் என்றால் திருநாமங்கள் மிகவும் முக்கியம். அதனாலேயே ஆண்டாள் தான் சாதித்த திருப்பாவையிலே பல திருநாமங்களை வைத்துள்ளாள். தினந்தோறும் ஒரு ஒரு பாசுரத்திலேயும் ஆண்டாள் சாதித்த திருநாமங்களை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவிக்க தொடங்குவோம். ஆண்டாள் முதல் பாசுரத்திலே காண்பிக்கும் திருநாமமானது நாராயணன் என்பது. பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் இரண்டு விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம், அந்த காரியத்தினுடைய இலக்கு என்ன, அதாவது பயன் என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த இலக்கை அடைவதற்கான வழி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டாள் கோபிகைகள் செய்த காத்யாயனி விரதத்தை அனுகாரம் செய்ய விரும்பினாள். தான் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லி புத்தூரை திருவாய்ப்பாடியாக பாவித்து, தன் தோழிமார்கள் எல்லாரையும் கோபிகைகளாக பாவித்து, அங்கே இருக்கும் வட்டபத்திர சாயியை கண்ணனாக பாவித்து இந்த விரதத்தை செய்ய தொடங்குகிறாள். ஒரு மார்கழி மாதம் நன்னாளிலே பாவைக்களம் என்கிற இடத்திற்கு தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இப்பேற்பட்ட பாவை நோன்பை செய்ய இருக்கிறேன், யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து கொள்ளலாம், நீராட போதுவீர் போதுமினோ என்று சொல்லி இந்த முதல் பாசுரத்திலே விரதத்துக்கான லட்சியம் மற்றும் மார்க்கம், அதாவது உபேயம் மற்றும் உபாயம் இரண்டையும் சொல்லுகிறாள். அது இரண்டும் என்ன, அதுதான் ஒரு திருநாமம் நாராயணன். நாம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறுகிறாள் ஆண்டாள். இந்த விரதத்தினுடைய லட்சியம் நாராயணன். ஏனெனில் அவன்தான் நமக்கு பற்றாக ஆவான். நாம் போய் ஒருவரை அடைய வேண்டும், சேர வேண்டும். எல்லா ஜீவர்களுக்கும் யார் பற்று, யார் ஆதாரம்னு கேட்டா நாராயணன் தான். அப்படியா என்று கேட்டார்கள் கோபிகைகள். ஆம் என்றாள் ஆண்டாள். என்ன காரணம், நாராயண சப்தத்தின் அர்த்தமே அதை கூறுகிறது. நாராயண சப்தத்துக்கு பல அர்த்தங்கள், அதில் ஒரு அர்த்தம் நாராணாம் அயனம் என்பது. நாராணாம் அயனம் என்றால் என்ன, ரம் ரம் என்றால் அழியக்கூடியது, நரம் என்பது அழியாதது, நாரங்கள் என்பது நரங்களின் கூட்டங்கள். அந்த நரங்களின் கூட்டங்களாகிற நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் நாராயணன். அயனம் என்றால் ஆதாரம் என்று ஒரு அர்த்தம். அப்படி அழியாதவர்கள் எல்லோரும் யார் என்று கேட்டால் இந்த சேத்தனா சேத்தனர்கள் எல்லோரும், நம்ம எல்லாரும்னு புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். தோழிகளை பார்த்து, நம்ம எல்லாருக்கும் ஆதாரம் என்று நாராயண சப்தம் கூறுகிறது. ஆக அந்த ஆதாரத்தை போய் பற்ற வேண்டியதுதானே நம்மளுடைய காரியம். இந்த விரதத்தை செய்து பற்ற வேண்டிய அவனை போய் பற்றுவோம் என்று சொன்னாள் ஆண்டாள். பெண்கள் எல்லோரும் கேட்டார்கள், சரி பற்றலாம் அவனை, ஆனால் பற்றுவதற்கான வழி என்ன என்று கேட்டால், நாராயணனே நமக்கே பறை தருவான். வழியும் அந்த நாராயணனேத்தான், வேற எங்கும் செல்ல வேண்டாம், வழியும் அவனே இலக்கும் அவனே அப்படின்னு நுட்டான். அப்படியா, வழியும் அவனே இலக்கும் அவனே அப்படின்னு கூட இருக்குமோ அப்படின்னு கேட்டா, அவசியம் இருக்கும். ஏன்னா இந்த நாராயணன் பெரிய பரன், அவனை போய் நாமெல்லாம் அடைய வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே இவ்வூரிலே இந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடியிலே எப்படி வந்திருக்கிறான், கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கமாக பிறந்திருக்கிறான், நமக்கெல்லாம் உபாயமாக வேண்டுமென்றே நமக்கே பறை தர இந்த நாராயணன் இவ்வுலகத்திலே வந்து தோன்றிருக்கிறான். அதனால் இந்த நாராயண நாமத்தை சொல்லி அவனையே ஆதாரமாக பற்றுவோம், அவனையே வழியாக பற்றுவோம் என்று கூறினாள் ஆண்டாள்.
இதுவே முதல் பாசுரத்தினுடைய திருநாமம் ஆகும்.